أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தானுகளிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என்றென்றும் நின்றுள்ளவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் அந்த ஏகனுடைய வற்றா பெருங்கண்ணையும் நல்லருளும் அமைதியும் சமாதானம் உங்கள் மீதும் உங்கள் மனைவி மக்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் அனைவர் மீதும் உற்றார் உறவினர்கள் மீதும் முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நல்லவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சிக்கு செல்வோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 13 நோன்புகளை நூற்று முடித்தவர்களாக 14வது நோன்பினுடைய துடக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்ற நபிகளார் அவர்கள் உருவாக்கிய சமுதாயமும் நம் நிலையும் என்ற இந்த தலைப்பு பல்வேறு விதமான அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயத்திலே எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் அவர்கள் செய்ய முன்வந்தார்கள், செய்தார்கள், செய்து காட்டினார்கள். அங்கே கொள்கைதான் மேலோங்கியிருந்ததை தவிர தங்களுடைய சுய துக்கங்கள், ஏன் உயிரை கூட துச்சமாக மதிக்கின்ற மக்களாகத்தான் அங்கே வாழ்ந்தார்கள், உயிரையும் கூட இஸ்லாத்திற்காக இழந்தார்கள். அப்படிப்பட்டவர்களோடு நம் நிலையை நாம் ஒத்து பார்க்கின்ற போது கண்டிப்பாக ஒத்து பார்க்கவே கூடாது என்று நான் சொல்வேன். அந்த அளவுக்கு தான் நம் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. முற்றிலுமாக நாம் நம்மை இழந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய நிலையிலிருந்து நாமே நம்மை மறந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய இன்றைய நிலைக்கு காரணம் வேறு யாரோ எதிரிகள் அல்ல, நாம் தான் நமக்கு நாமே அநீதி செய்து கொள்கிறோம். உங்கள் கரங்களை கொண்டு உங்களுக்கு நீங்களே அழிவு செய்து கொண்டீர்கள், அநீதி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாம் யாருக்கு அநீதி இழைப்பது இல்லைங்கிறான். நீங்களாக உருவாக்கிக்கிட்டு என் மேலே பழியப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க அந்த மாவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலே, அவர் ஆட்சியாளர், அவருடைய காலத்திலே மிக தெளிவாக அவரை எதிர்த்து பேசுகின்ற அளவுக்குத்தான், ஆட்சியாளரை எதிர்த்து பேசுகின்ற அளவுக்குத்தான் அன்றைக்கு சஹாபிகளுடைய அந்த ரசுல்லா உருவாக்கிய சமுதாயத்திலே உருவாக்கப்பட்டவருடைய நிலை இருந்தது என்பதை நேற்று நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக எப்படியெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசித்தார்கள், எப்படியெல்லாம் நிராகரிப்பாளர்களை வெறுத்தார்கள் என்பதை பார்க்கின்ற போது சுபஹானல்லாஹ், நாம் இன்றைக்கு நிராகரிப்பாளர்களோடு இணக்கமாக இருக்க பார்க்கிறோமே தவிர, அவர்களோடு ஒத்துப்போக பார்க்கிறோமே தவிர, நாம் நாமாக இருப்பதில்லை என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மக்காவில் இருக்கின்ற போது மிக முக்கியமான சஹாபி சாதி இப்னு அபி வக்காஸ் அவர்கள் நோய் கடுமையாக நோய் பாதிக்கப்பட்டு விடுகிறது. நோயினுடைய கடுமை கூடிக்கொண்டே போகிறது.
அந்த கூடிக்கொண்டே போகின்ற அந்த நிலைமையில் எங்கே தனக்கு மரணம் நேர்ந்து விடுமோ, அதுவும் மக்காவில் வைத்து நேர்ந்து விடுமோ? ஏன் மக்காவில்? மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்தானவர்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தானவர்கள் எதுக்காக? கொள்கைக்காக, அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக. அப்படிப்பட்டவர்கள் மதீனாவில் இறப்பு எய்துவிடக் கூடாதே என்பதிலே மிக தீர்மானமாக இருந்தார்கள், மிக கவலை கொண்டார்கள், மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டிருந்தார்கள், ரொம்ப சஞ்சலப்பட்டிருந்தார்கள். அப்போ அந்த நிலைமையில் தன்னுடைய குடும்பத்தார்களும் எல்லாம் மிக தெளிவாக சொன்னார்கள், என்னுடைய மௌத்து நிகழ்ந்து விடுமென்றால், என்னுடைய மௌத்து நிகழ்ந்து விடுமென்றால் என்னை இங்கே அடக்கம் பண்ணிடாதீங்க, இங்கே அடக்கம் செய்திடாதீங்க, நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அளவுக்கு இருந்தார். ஏன்னா நான் இதை விட்டுட்டு நான் போனவன், செய்தவன், அதனால் இங்கே நடைபெற்று விடக்கூடாது என்னுடைய முகத்துண்டு அவ்வளவு மன சஞ்சலப்படுகிறார். இந்த ஃபத்தே மக்கால வச்சு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி, அண்ணலார் அவர்கள் சொல்கிறார்கள், ஆறுதலாக சொன்னார்கள், அப்படியெல்லாம் நடக்காது, கவலைப்படாதீர்கள். திருப்பி திருப்பி கேட்குறாங்க, ரசூலுல்லா என்னுடைய மௌத்து இங்கே நடந்துடாதே, இல்லை நடக்காது என்று ஆறுதலாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பின்னாடி தான் மனசு லேசாச்சும். இந்த முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், தாங்கள் வாழ்ந்து பிறந்து வளர்ந்த ஒரு ஊர், அந்த ஊரை அல்லாவுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக இஜர் செய்தார். அப்படிப்பட்ட அவர்களுடைய நிலை என்ன, நம்மளுடைய நிலை என்ன, யோசனை செய்து பாருங்க. அங்கே வச்சு மௌத்து நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அங்கே வச்சு எனக்கு மௌத்து நிகழ்ந்து விடக்கூடாது. ரசூலுல்லா ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆறுதல் அடைகிறாங்க, அதுக்கப்புறம் தான் ஆறுதல் அடைகிறார்கள். இது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அதே போல அப்துல்லா இப்னு உமர் அல்லாஹ், உமர் அல்லாஹாலுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர், அவர் சொல்கிறார்கள், சொல்றது இல்லை, துவாவே செய்கிறாங்க, யாழ்லா இந்த மக்காவில் எனக்கு மரணத்தை தந்து விடாதே, இந்த மக்காவில் எனக்கு மரணத்தை தந்து விடாதே என்று துவா செய்த வண்ணமாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்படி நான் இங்கே மக்காவில் மரணம் அடைந்து விட்டால், ஏன்னா மக்காவுடைய பொறுப்புதாரியை நியமிக்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் ஃபத்தே மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்பு நடக்கின்ற நிகழ்வு. மக்கா அப்படி பார்த்தா புனித ஸ்தலம், அல்லாவுக்காக அல்லாஹ் வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல், அப்படிப்பட்ட பள்ளி இருக்கிற இடம் இது. அங்க 100,000 மடங்கு அங்கே தொழுதால் நன்மை, ஆனால் அங்க அடைக்கிற கூடாதுங்கிறாங்க. தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்கிறார், மகன் சாலிமிடம் சொல்கிறார், நான் மௌத்தா போயிட்டா இங்க அடக்காதீங்க, மக்காவுடைய எல்லையை தாண்டி அடக்குங்க. அதுக்காக இந்த காலத்தில் கொண்டு போகிற மாதிரி என்னப்பா மொத்தாயிட்டா எங்கள் ஊரில் தான் என்ன அடக்கணும், அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, மொத்தானவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, சுட்டத்தார்கள் உட்டத்தார்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க அப்பா அங்கே தான் அடங்கியிருக்காங்க, அவங்க அம்மா அங்கே தான் அடங்கியிருக்காங்க, ஊரில் தான் அடங்கியிருக்காங்க, சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் ஊரில் தான் அடக்கப்பட்டிருக்குது, அதனால இந்த மையத்தை ஊருக்கு தான் கொண்டு போகணும் அப்படிம்பாங்க. ஊருக்கு அப்படிலாம் வந்து கொண்டு போனதில்லை, எங்கள் அண்ணாலேயே நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேர்கள் சகோதர சகோதரிகளை வந்து அந்த மாதிரி சொந்தக்காரர்களை பந்தக்காரர்களை உறவினர்களை வந்து ஊரில் கொண்டு போய் அடக்கின வரலாறை பார்க்கிறோம். ஏன்னா ஊருனுடைய பாசம். ஆனால் இவருக்கு பாருங்க, அவர் பிறந்த ஊர் மக்கா, உமர்லாத்தனுடைய மகன், அவர் சொல்கிறாரு என்ன இங்கே அடக்காதீங்க, நான் மொத்தம் போயிட்டா இங்கே அடைக்கிறாதீங்க, என்ன நான் ஹிஜ்ரத் செய்த பூமி இது, நீ இங்கே வெளியில் கொண்டு போய் அடைக்கிறீங்க, அதுக்காக மதினா கொண்டு போக சொல்ல, வெளியில் கொண்டு போய் அடைக்கிறீங்க, மதினா கொண்டு போகிறாருந்தா அந்த காலத்தில் ஒட்டகத்தில் இல்லைன்னா வந்து குதிரையில் கொண்டு போகும், 600 கிலோமீட்டர்
இதை மதினாங்கிறது நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, மக்காவுக்கு பக்கத்துலேயே பக்கத்தில் ஒரு ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்கும் போல இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். 600 கிலோமீட்டர் மக்காவிலேருந்து கிட்டத்தட்ட இப்போ போகிறா இருந்தால், இப்போ பஸ்கள்லாம் நல்ல பஸ்கள், நல்ல ரோடுகள், இப்போ ட்ரெயின் கூட விட்டுட்டாங்க. இப்போ போகிறா இருந்தால் 6 மணி நேரம் 5 மணி நேரத்தில் போகலாம். ஆனால் அப்போ போகிறா இருந்தால் என்னத்துக்கு ஆகும், யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் பிரயாணமா? ஆனால் இங்கேருந்து நம்ம ஒரு நாள் பிரயாணப்பட்டு தான் நம்ம ஊர்களுக்கெல்லாம் மையத்தை கொண்டு போயிட்டுருக்குறோம். நான் அவர்கள் இந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த ஊரை நேசிக்க தயாராக இல்லை. அதில் அவங்க சொல்கிறாங்க, மகன்கிட்ட கூப்பிட்டு இந்த வாக்குறுதியை வாங்கிட்டு ஹிஜ்ரத் செய்து துறந்த பகுதியில் அடக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. மக்கா சென்றால் நமது பூர்வீக இல்லத்துக்கு கூட, இன்னொன்னு சொல்கிறார், மக்காவில் தன்னுடைய பூர்வீக இல்லத்துக்கு கூட போக மாட்டார், தன்னுடைய குடும்பத்தானே போகக்கூடாதுன்றார். அங்கே போகிறதையோ அங்கே தங்குறதையோ கூட விரும்பலை. அந்த அளவுக்கு அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நேசித்தார்கள் அவர்கள். அல்லாவுடைய ரசூல் அவர்கள் ஹிஜ்ரத்தான பூமி, நாம் ஹிஜ்ரத்தான பூமி, நம்முடைய தந்தையார் ஹிஜ்ரத்தான பூமி. உமர் அல்லா தாலா மௌத்தா போனதுக்கப்புறம், நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், ஆயிஷா அல்லா தாலாவிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் அடக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ரசூலுல்லாஹ் அடங்கி இருப்பது ஆயிஷா சித்திகா அவர்களுடைய சொந்த வீடு. அபூபக்கர் அல்லா தாலா அவர்கள் இறந்தபோது, மௌத்தான போது அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கம் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். உமர் அவர்களுக்கு இடது பக்கம், அதுக்கப்புறம் ஆயிஷா அல்லா தாலாவும் தான் வீட்டுக்கு வருவதையும் நிறுத்தி கொண்டார்கள். ஏன்னா அந்நிய ஆடவர் என்ற ரீதியில். அப்படி பார்த்தா ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து என்ன சொல்வது, தந்தைங்கிற ஸ்தானம்தான். அப்படி இருந்தால் கூட அவங்க வந்து போகலை அப்படிங்கிறது. சில அப்படி போகிறதுக்கு வேலை வந்தால் கூட முழுமையாக தன்னை புருக்கா அணிந்து முழுமையாக மூடிக்கொண்டு சென்றார்கள் என்ற சில அதிசயங்களும் தென்படுகிறது. அல்லாஹ் பெருமானும் இது தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால், இது ஒரு பக்கம் என்றால் கொள்கை குறிப்பாடிலே எவ்வளவு இவர்கள் வந்து பிடிப்போடு இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்படிப்பட்ட பிடிப்பு, சாதாரண பிடிப்பு அல்ல, பிடிப்போடு வாழ்ந்தார்கள், பிடிப்போடு இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. கொள்கை பிடிப்புனா எப்படிப்பட்ட பிடிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு இப்போ கூட நம்ம சில பேரை நம்ம உதாரணம் காட்ட முடியும். அந்த சத்தியம் போய் சேர்ந்துருச்சுன்னா காட்ட முடியும். பரம்பரை முஸ்லீம்களாக இருக்கின்ற எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கின்ற யாராவது சொன்னாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நம்ம கம்மியாக இருக்கோம், கம்மியாக தான் வந்து இறைவனுக்கு அஞ்சிரும். கம்மியாக இருக்கிறோம்னா ஆட்களில் கம்மியாக இல்லை, இறை நம்பிக்கையில் கம்மியாக இருக்கும். அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலை நேசிப்பதில் வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. அதுதான் நம்மளுடைய ஈமானுடைய நிலை ஆடிக்கொண்டிருக்கிறது. அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் மிகப்பெரிய உன்னதமான சஹாபி அவர்கள். இந்த சஹாபி அவர்கள் வந்து மரண தருவாயில் இருக்கிறாங்க, மௌத்து நிகழ்ந்துவிடும் என்ற நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் தினமும் அழுது கொண்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் அழுகிறாங்க, நிறைய துவாக்களை கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த சஹாபிகளில் முக்கியமானவர், மதிநுட்பத்தில் முக்கியமானவர். அது அந்த போர் நடக்கின்ற போது சில நிகழ்வுகள் இருக்கிறது, அதில் நம்ம போனோம்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் அதே வீர அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் தன்னுடைய மகனிடம் சொல்ல, மகன் வந்து கேட்குறாரு, ஏன் நீங்கள் அதிகமாக அழுதுகிட்டே இருக்கீங்களே, ஏன் என்ன எதுக்காக அழுகிறீங்க, என்ன காரணம் அப்படிங்கிற போது, இந்த உலக வாழ்க்கையை நினைத்து நான் கவலைப்படவில்லை, அச்சப்படவில்லை, ஆனால் அந்த மறுமை வாழ்க்கை இருக்கிறது, இதற்கு பின்னாடி ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வை நினைத்தால்தான் எனக்கு கலக்கமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. நீ இப்படியே சொல்கிறாரு, என் வயிறெல்லாம் கலங்குகிறது, என் மனது தவிக்கிறது. ஏனென்றால் அங்கே நாம் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதே என்ற அச்சத்தில் அவர் சொல்கிறாங்க. மகனார் சொல்கிறார் பாருங்க, நீ ஏன் எப்படி நினச்சி எவ்வளோ கலப்புறீங்க, நீங்கள் யார் சாதாரணமாதான்,
ரசூலுல்லாஹ்க்கு அண்மையில் இருந்தவர், ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவர், நீங்கள் தோழமை பாராட்டியவர், ரசூலுல்லாஹ்வோடு தோழமை பாராட்டியவர், நீங்கள் சாதாரண ஆளா, நீங்கள் எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இன்னொன்னு சொல்கிறார், சாம் எகிப்து போன்ற மாகாணங்களை வெற்றி பெறுவதற்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்தவர். அந்த மாகாணங்கள்லாம் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர். ரொம்ப நாள் வாழ்ந்தவர்கள் இவரும் ஒருத்தர், அமர் இப்னு ஆஸ் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்தவங்களில் இவங்களும் ஒருத்தர். பின்னாடி அந்த மரண தர்மாங்கிறது அந்த வயசில் நடக்குது. அப்போ சொல்கிறாரு, இதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் சரி, அதையெல்லாம் விட முக்கியமானதை விட்டுட்டியே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நான் சஹாதத்தை முன்மொழிந்திருக்கிறேன், அது என்னை பாதுகாக்கும், அது என்னை சொர்க்கத்துக்கு கூட்டி செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள், அவர்களுடைய அச்சம், அவர்களுடைய பயம், அவர்களுடைய இதெல்லாம் இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கைக்காக அல்ல, இந்த உலகத்தில் பெறுகின்ற பணத்துக்காக பதவிகளுக்காக அல்ல, மறுமை வாழ்க்கையை நிறுத்த அச்சப்பட்டார். அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை சீராக இருந்தது, தெளிவாக இருந்தது, மக்கள் புத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சு. கொள்கைங்கிறது விஷயத்தில் அப்படித்தேங்க, கொள்கையை ஏற்றுக்கொண்டால் என்ன நிகழுங்கிறதுக்கு பல சகாபிகளை உதாரணமாக சொல்ல முடியும். இப்போ கூட சொல்கிறதா இருந்தால் மால்கம் எக்ஸ், நேற்று நான் சொன்னேன் மால்கம் எக்ஸை பற்றி சொன்னேன், லைட்டாக தொட்டு மட்டும் காட்டுறேன், யார் இந்த மால்கம் எக்ஸ், அந்த அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு கருப்பின சொந்தக்காரர், ஒரு கருப்பினத்துக்கு சொந்தக்காரர், அந்த கருப்பருக்கு உள்ள ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்கு, அவர் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்குது, அவர் அப்படிப்பட்ட ஒரு முரடர், அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்கிறார். சிறைச்சாலையிலும் கூட நிறைய வேறுபாடுகள், சாதிய ரீதியான வேறுபாடுகள், கருப்பர்களுக்கு என்று தனி சிறை, வெள்ளையர்கள் தப்பு செஞ்சால் அவங்களுக்கு ஹை கிளாஸ் சிறை. இப்படி இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அங்கே போகணும் அமெரிக்காவுக்கு, ஆனால் அமெரிக்கா தானே நமக்கு, அமெரிக்காவை சொன்னால் தான் புரியும். நம்ம நாட்டில் இருக்கு பாருங்கள், நான்லாம் 1995 தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் இருந்தேன். இதை முன்னாடியே லைட்டாக கோடிட்டு காட்டு, அந்த சிறையில் இருக்கின்ற போது நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், சாதிய வாரியாக சிறையில் அடைப்பாங்க, சாதிய வாரியாக, நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரருக்கு தனி தனி பிளாக், தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு தனி பிளாக், தலித் மக்களுக்கு தனி பிளாக், அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக தான் கொடுக்கப்படும் எல்லாம், சாதி இந்த நிமிடம் வரையிலும் இருக்கு. முஸ்லீம்கள் மட்டும்தான் ஒன்னா இருப்பாங்க, மற்றவங்களாம் தனித்தனியாக இருப்பாங்க. நம்ம பார்க்கணும், இப்போ கூட சமீபத்தில் புழல் சிறைக்கு சென்று விட்டு வந்த நம் சகோதரர், பொருளாதார குற்றச்சாட்டுங்க, என்ன அநியாயம் பாருங்க, எவனோ ஒரு வியாபாரி ஒரு கணக்கு எழுதி வச்சிருக்கிறான், அந்த கணக்கு எழுதி வச்சிருந்தானா, இவர் பேரை போட்டு எழுதி வச்சிருந்தானா, அதனாலும் சொல்லி ரெய்டு வர்றானுங்க, அவர் வீடு வாசல் எல்லாத்துலேயும் ரெய்டு, ஆனால் ஒன்றும் எடுக்கலை, ஆனால் எடுக்கலை, நீ வியாபாரிட்ட பிளாக்ல வாங்கியிருப்ப, நீ பிளாக்ல, இவனே சொல்றான், துப்பு பிடிக்கலை, கண்டுபிடிக்கலை, எதுவும் செய்யலை, எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அந்த சகோதரர் மீது குற்றம் சாட்டி 22 சிறையில் இருந்தார். 22 சிறைச்சாலையிலிருந்து இப்போ வெளியில் வந்திருக்கிறாரு. அல்லாஹ் போதுமானவன், ரொம்ப ஒரு நன்மையான சகோதரர், சிறந்த ஒரு தௌஹீத்வாதி, ஒரு மூத்த தௌஹீத்வாதி. இன்னும் சொல்ல போனால், நாங்கள்லாம் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கின்ற காலத்தில் அந்த பள்ளிவாசலில் வந்து அவர் தான் வந்து நாங்கள் முத்தவுலின்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர், நல்ல பணக்காரர்,
மிக கோடான கோடீஸ்வரர், கோடீஸ்வரத்துக்கு சொந்தக்காரர், அப்படிப்பட்ட சகோதரர். அவர் சிறையில் போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு அல்லாஹ் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தான். இப்படி வாழ்கின்ற அந்த மக்கள் இருக்கிறார்களே, 25 வருஷமாக சிறைப்பட்டு கிடக்கிறார்களே என் மக்கள், அந்த மக்களுடைய விடுதலை என்பது மிக முக்கியங்கிறது என் கண்ணு முன்னால் நான் பார்த்தேன். அத்தனை பேர் பெரிய பெரிய தாடி வச்சிருக்கிறாங்க. அங்கே இஃப்தார் சகருக்கு வந்து அந்த அவர்கள் கொடுக்கின்ற இதை வைத்து அரிசியை வச்சு ஆக்கிடுவாங்க. இஃப்தாருக்கு கஞ்சி காய்ச்சிறது இவங்க தான் காய்ச்சுவாங்க. அதற்கான உதவிகள் வேண்டுண்டாங்க, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த சகோதரக்காக துவா செய்யுங்க. நீங்கள்லாம் அறிந்த தெரிந்த ஒரு சகோதரர். அந்த அளவுக்கு என்ன இந்த அரசாங்கம் செய்கின்ற அநியாயங்களும் அட்டுழியங்களும் அந்த அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அநியாயங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள், அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், நிலைத்து விடுவோம் என்கிறார்கள். பயங்கரமாக இந்த நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறார். என்னப்பா சிபிஐ தான் ஒழுங்கான புலனாய்வுத்துறை, ஊழலை ஒழிக்க பிறந்தவர்கள் நாம், ஊழல் செய்கின்றவர் யாராக இருந்தாலும் தண்டிப்போம். ஆனால் இந்த நாட்டில் 1000 கோடிகளை கொள்ளையடிச்சவன் இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுவான், அவனை கொண்டு வர்றதுக்கு நாதி கிடையாது இந்த அரசாங்கத்தில். ஏழை எளிய மக்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, சிறு சிறு குறுகியை போல சேர்த்து வச்சிருப்பான, அவனெல்லாம் தண்டிக்கப்படுவான். விவசாயிகள் எல்லாம் தண்டிக்கப்படுவான். பேங்கில் கடன் வாங்கிறதுக்கு அவளெல்லாம் தூக்குல போடுவான், தூக்குல தொங்குறான், பூச்சி மருந்தை குடிக்கிறான். இந்த நாட்டினுடைய அவ்வளவு நிலை. இந்த நிலையை யாருங்க மாற்றுறது? மாற்றக்கூடிய தைரியமும் திராணியும் யாருக்கு இருக்கிறது என்றால் நமக்கு, முஸ்லிம்களுக்கு. ஏன் நம்ம தான் அச்சப்பட மாட்டோம்? நீ என்னடா செய்வ, ஜெயிலில் போடுவியா? போட்டுக்கோ. சுடுவியா? சுட்டுக்கோ. என்ன செய்து விடுவாய்? இந்த ரமலான்ல மட்டும் எத்தனை வகையான தாக்குதல், நாடு முழுவதும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் போதும். இந்த இடத்துல இந்த மால்கம் எக்ஸ் உள்ள கொடுமைகளை பார்க்கிறார். அவருக்கு இஸ்லாம் சற்று போய் சேர்ந்தது. வெளியில வந்த உடனே எலிஜா முகமது, எலிஜா முகமதுன்னு சொல்லி அவர் ஒருத்தர் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்னா இஸ்லாத்தினுடைய ஒரு கூரை சொல்கிறார், இஸ்லாத்தினுடைய எல்லாத்தையும் சொல்லலாம். அவற்றை ஆனால் வந்து அவருக்கு மூலியமாகத்தான் இஸ்லாம் இவருக்கு தெளிவடையுதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அவர் சில தவறுகள் செய்கின்ற போது அவரே எதிர்த்து நின்றார், அவரே எதிர்த்து நின்றார். அல்லாஹ் பாருங்க, ஒருத்தரை தேர்ந்தெடுத்து விட்டான் என்றால் அல்லாஹ் அப்படியே அணைச்சிக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, நீ அல்லாஹ்வின் பால் 1 எட்டு எடுத்து வச்சா அவன் 10 எட்டு எடுத்து வைக்கிறான். நீ நடந்து அவன் பக்கம் போனால் அவன் ஓடோடி வருகிறான், உன்னை அணைத்துக் கொள்வதற்கு. நம்மளை அணைக்கிறதுக்கு அல்லாஹ் ரெடியா இருக்காங்க, நம்ம ரெடியா இருக்கிறோமா? நம்ம பிச்சைக்காரர்களாக நின்று கொண்டிருக்கோம். ஈமானுடைய விஷயத்தில் பிச்சைக்காரர்கள் நாம் எல்லாம். ஈமான் இல்லை, ஈமானுடைய கடைசி நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அவருக்கு இஸ்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சில காலங்கள் பிரச்சனை ஆகிறது. எலியா முகமது எந்த அளவுக்கு ஆகிவிடுகிறார் என்றால் தன்னையே நபி என்று சொல்கின்ற அளவுக்கு. இந்த கட்டத்தில் உண்மையான இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார். அவருக்கு ஹஜ்ஜி செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் சவுதிக்கு போறாரு, அந்த புனித மக்கா மாநகரிலே உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்து தொழுகையில் ஈடுபடுகின்ற போது அவர் சொன்ன வார்த்தைங்க அற்புதமான வார்த்தை சொன்னார். கருப்பினத்து மக்களுக்காக வந்தது இஸ்லாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இல்லை, அப்படித்தான் இன்னைக்கு கற்பிக்கப்பட்டது. இல்லை, நான் அங்கே பார்த்தேன், கருப்பின மக்களையும் பார்த்தேன், வெள்ளை தோல்காரர்களையும் பார்த்தேன், மஞ்சள் தோல்காரர்களையும் பார்த்தேன்,
சப்பை மூக்குக்காரர்களையும் பார்த்தேன், எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இந்த மார்க்கம் எல்லாத்துக்கும் சொந்தமானது, இது எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மார்க்கம். என்னுடைய காலிலே வெள்ளைக்காரருடைய தலைப்பட்டது சைதாவில், சைதா செய்கின்ற போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் உண்டா? அரவணைத்துக் கொள்ளுதுங்க, அரவணைத்துக் கொள்ளுகிறார். எத்தனை பேருக்கு அஜி செய்கிற வாய்ப்பு? நம்மள்கிட்ட பணம் குமிஞ்சு கிடந்தா கூட போவோம், அடுத்த வருஷம் போவோம். இந்த எனக்கு சில கடமைகள் இருக்கு, அந்த கடமைகள்லாம் முடிச்சுட்டு என்னப்பா கடமை? எனக்கு பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு. அப்படி ஒன்று இஸ்லாம் சொல்லலை. உனக்கு ஹஜ்ஜுக்கு போகிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் வந்துருச்சா? இருக்குதா? போ, கடமடாது, கேட்பான் அல்லாஹ் நாளைக்கு. உடல்ல உனக்கு தாக்கத்தும் பயண செலவுக்கான பணமும் இருந்தால் கண்டிப்பாக போகணும். ஆனால் அல்லாஹ் அரவணைத்துக் கொள்வானுங்கிறதுக்கு நம்ம நாட்டில், நான் முகிபுல்லா சாச்சாவை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காத பேர் சவுதி அரசாங்கம் அவரை அழைத்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க, ஹஜ்ஜி செஞ்சு வந்தாங்க. முகிபுல்லா சாச்சா அல்லாஹ் போதுமான. அப்போ தான் நாடியவரை அல்லாஹ் அரவணைத்துக் கொள்கிறான், நேசிக்கிறான். ஆனால் நமக்கு நாடலன்னு அர்த்தங்க, காசு பணம் இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு போக மாட்டேன், நாடலை அப்படின்னு அர்த்தம். எல்லாம் போதுமானம். எனக்கு 95 எப்படி நான் தடாவில் போயிட்டு உள்ளே வந்தனோ, அந்த வருஷம் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னடான்னா, அந்த தடாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து இறங்கினப்போ தான் என்னை தடாவில் கை செய்தாங்க. நான் மாத்திரமில்லை, என் குடும்பம் எல்லாம் போனோம். குடும்பம் என்று நான் சொல்வது என்னுடைய உறவினர்கள், என்னுடைய அக்கா தங்கச்சி, அக்கா சாச்சி மாத்திமா, எல்லாம் எல்லோரும் இணைந்து போனோம். எல்லாம் போனோம், எல்லாம் நன்மையாக்க. இன்றைக்கு சிறுவர்கள் அத்தனை பேரும் சிறுவர்களாக இருக்கின்ற போதே ஹஜ்ஜு செஞ்சிருக்கேன், ஏன்னா அதுக்கப்புறம் உங்களால் தாங்க முடியாது. மால்கம் எக்ஸ் ஹஜ்ஜி செய்தார் என்பது, அதே போல மால்கம் எக்ஸை பொறுத்த மாத்திரத்தில் சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார், தெளிவாக இஸ்லாம் இதுதான் என்று சொன்னார். அந்த மால்கம் எக்ஸ் பின்னாடி மிகப்பெரிய மக்கள் கூட்டம் திரண்டது, நல்ல பேச்சாளர், அற்புதமான பேச்சாளர், ஒரு ஹாலில் பேசிக்கிட்டு இருக்கார், மிகப்பெரிய ஹால், அதில் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொல்கிறாரு, என்ற கலிமாவை முன்மொழிய வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்றப்ப சுட்டாங்க, உடல் சல்லடையா துளைக்கப்பட்டது. அந்த இடத்துல மூத்தானாங்க. எத்தனை பேருக்கு இங்க இதை கொடுப்பின, எத்தனை பேருக்கு அல்லா தருவாங்க? சகாதா சொல்கின்ற நிலையிலே நம்மளுடைய மௌத்து. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்வார், மரண தருவாயில் இருக்கின்றவர்களை பார்த்து சொல்வார்கள், களிமா சொல்லிக் கொடுங்க, சகாதா சொல்லிக் கொடுங்க, அவர்களை சொல்ல சொல்லுங்க. சும்மா காதில் போய் சொல்றது இல்லை, அவரை வாயால் மொழிய வைக்கும். மௌத்தா போனதுக்கு அப்புறம் யாசின் ஊதுறது இல்லை இஸ்லாம். யாசின் அதற்காக வரல, உயிரோடு இருக்கின்றவர்களுக்காக வந்தது யாசின். நல்லா போதுமா? இதுல அபு பாக்கியா வழி எல்லாம் பாக்கியா வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, பயங்கரமான துன்பங்கள் கொடுக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு துன்பம் கொடுக்குறாங்க. சொந்தக்காரங்க மந்தக்காரங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக அவ்வளவு பிரச்சனை நடக்கிறது. ஒரு சாதாரண வண்டுகளை காட்டி, டேய் இது இந்த வண்டு உனக்கு அல்லாவா, இது அல்லாவா, அது அல்லாவா,
அதான் உன் அல்லாவா அப்படின்னு கேட்கின்ற போது மிக தெளிவாக அவ்வளவு வேதனை நடக்குது, அவ்வளவு அநியாயம் நடக்குது, அவ்வளவு தன்னுடைய எஜமான் அநியாயம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறார்கள். ஆனால் செய்தாலும் கூட அந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க, இந்த அல்லாஹ் தான், அந்த அல்லாஹ் இருக்கிறானே அவன் எனக்கு மாத்திரம் இல்லை உனக்கும் அல்லாஹன் தான், உனக்கு வணங்கக்கூடியவன் அவன் தான், நீ அறிந்து கொள் தெரிந்து கொள் என்று மிக தெளிவாக சொல்லக்கூடிய அந்த வசனம் வாசகம் இருக்கிறது. சுபான் அல்லாஹ், எத்தனை பேர் அப்படி சொல்லுவோம், நம்மளை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நாங்கள் ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம். ஈட்டி முனையெல்லாம் தேவையில்லை, போலீஸ்காரனுடைய லத்தி போதும் நமக்கு, எங்கே ஈமான் இருக்குன்னு தெரியல, ஓடிப்போகிறோம், ஓடோடி வருகிறோம், நம்ம நிலைமையே தலைகீழாக போகுது. நல்லா பாதுகாக்க அதில் அடுத்து பாருங்க, உம்மு சரீக் பெண்மணி அவங்க நிலையலாக, இவங்களை பொறுத்த மட்டும் ஈமான் கொண்டுட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பொம்பளைன்னு கூட பார்க்கலங்க, சுடுமணலில் கிளத்து இழுக்கிறானுங்க, கார் அதை காலில் கயிறு கட்டி இழுக்கிறது, சின்ன வயசு சிறுவர்களை கொண்டு இழுக்க வைப்பது, இப்படி அடிப்பது, துன்புறுத்துவது, சாப்பாடு இல்லாமல் ஆக்கிறது, தண்ணி கொடுக்கறது இல்லை, எதுவும் கொடுக்கறது இல்லை. மூன்று நாட்கள், மூன்று நாளைக்கு பின்பு ஒரு ரொட்டி துண்டு தூக்கி போடுறாங்க, அந்த பசியில் அதை எடுத்து கடித்து சாப்பிட்றாங்க, விக்கிடுச்சு, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, தண்ணி தண்ணிங்கிறாங்க, மிதிக்கிறானுங்க மூச்சில், தண்ணி இல்லாத நிலைமையில் அப்படியே மயங்கி அந்த தண்ணிலை மறந்த ஒரு நிலைக்கு போகிறாங்க, தண்ணிலை மறக்கிறாங்க, அப்படியே நம்ம மயங்க வந்துட்டால் நம்மளை சுற்றி நிற்கிறவங்களாம் தெரியும், ஆனால் என்னண்டே புரியாது, அந்த நிலைக்கு போகிறாங்க. அப்பவும் அவ்வளோ வேதனைப்படுத்திக்கிட்டும் தண்ணியை கொடுக்காமல் சொல்கிறானுங்க, தண்ணி தர்றோம், நீ முகம்மதை விட்டுவிடும், இந்த மார்க்கத்தை விட்டுவிடும், அந்த அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிறா சொல்லுடி. ஏன்னா இவங்க பெண், ஆனால் அந்த நேரத்துலையும் சொல்கிறாங்க பாருங்கள், சுபான் அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலை பாருங்கள், என்ன ரொம்ப பெரிய வார்த்தையில் சொல்கிறாங்க, இல்லை என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அதனால் அவன் மீது சத்தியமாக செத்தாலும் நான் விட மாட்டேன், நான் தண்ணி இல்லாமல் நீ தண்ணி கொடுக்காமல் நான் மௌத்தா போனால் கூட பரவாயில்லடா, கண்டிப்பாக இஸ்லாத்தை விட மாட்டேன். இப்படிப்பட்ட வாசகம் யோசனை பண்ணி பாருங்க, யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாருங்க, ஒரு பெண்மணி அல்லாஹ்வுத்தாலா அவ்வளவு தெளிவான வார்த்தைகளை தூக்கி வைக்கிறான். ஒரு பெண்மணின்னு சொல்கிறப்போ ஒரு சகோதரி ஒன்று ஞாபகத்தில் வர்றாங்க எனக்கு, நான் தமிழ்நாடு தவு ஜமாத்தில் இருக்கின்ற காலம், அங்கே ஒருத்தர்லேருந்து மணி ஆர்டர் வந்துருக்கு 100 ரூபாய் அனுப்பியிருக்கிறாங்க, ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புல்கொடி உறவு சங்கீதாண்டு பேர் எழுதப்பட்டு, இன்னைக்கு ஒரே ஆச்சரியம், இந்த 100 ரூபாயை எனக்காக நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க, அது சின்ன அந்த கீழே எழுத முடியல ஒரு வரியில், இது யாருன்னு தெரியலேன்னு அந்த அட்ரஸை பார்த்து அந்த அட்ரஸில் இருந்து அவங்களை தொடர்பு கொள்வதற்கான முயற்சி செய்து டெலிஃபோனில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, அப்போ விஜய் டிவியில் நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்பி கொண்டிருந்த காலம் அது, அவங்க சொல்கிறாங்க சொன்ன வார்த்தை, நான் இந்த நிகழ்ச்சி பார்த்தே என்னை நானே இஸ்லாத்தில் முழுமையாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன், இப்போது நான் நோன்பு வைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டுக்கு தெரியாது, எங்கள் வீட்டுக்கு தெரியாது, நான் தொழுது கொண்டிருக்கிறேன் எம்எஸ்சியில் கோல்டு மெடலிஸ்ட், அண்ணா அந்த பிள்ளை சங்கீதா கோல்டு மெடலிஸ்ட், அவ்வளவு படித்த பிள்ளை, அவருடைய அண்ணன் வந்து
ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான பொறுப்பு. எப்படி இருக்கு பாருங்க, எந்த வீட்டில் எது போய் சேர்ந்து பாருங்க. அவர் பல தடவை முயற்சி செய்கிறார், இங்கே வர்றார், இங்கே வந்ததுக்கப்புறம் பிடிச்சிடுறாங்க, வர்ற வழியிலே பிடிச்சிடுறாங்க. ரெண்டாவது தடவை வர்றாங்க, அப்படியே திருப்பி அனுப்பிடுறாங்க. அவங்க படைப்பட்டாளங்கள் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. மூணாவது தடவை அவங்க கிளம்புறப்ப அவங்க ஃபோனில் பேசுகிறப்ப சொன்னேன், நீங்கள் இங்கே வராதிங்க, உங்களுக்கு பக்கத்தில் அவங்க சேலம் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் போயிடுங்க. அங்கே ஜேஃபர்னு ஒரு சகோதரன் அவர் நம்பரை கொடுத்து அவர்கிட்ட பேச அவங்க வீட்டில் போய் இருந்தாங்க. இவங்க எல்லாம் தேடிட்டு இங்கே வந்தாங்க, எங்கள்கிட்ட வரலையே அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இங்கே அழைத்து வந்து இஸ்லாத்தை முழுமையாக அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு மதரசாவில் தன்னை இணைத்து தாவா சென்டரில், அப்போ இருந்து தாவா சென்டர் வச்சுருந்தோம். அந்த மதுரவயலில் தாவா சென்டர் அப்படி இயங்கிக் கொண்டிருந்த காலம், அதை இணைத்து கொண்டு தன்னை சங்கீதா என்ற அந்த சகோதரி தான் ஹலிமா சொல்லி கொடுத்து. ஆனால் இப்படியே வைத்திருந்தோம் என்றால் இவர்கள் எங்கேயாவது கூட்டி சென்று விடுவார், அவங்க வந்து ஏதாவது செஞ்சிடக்கூடாது. ஆனால் உடனடியாக திருமணம் முடித்து கொடுத்தா நல்லது அப்படிங்கிற நிலைமையில் சைபுல்லான்னு சொல்லி சகோதரங்க ஆலிம் அவர், அவர் என்ன ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காரு, அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கல்யாணம் முடிச்சுன்னா அவர் பிள்ளை ஈமானோடு இருப்பதற்கு நம் வழிகாட்ட முடியும். அவர் உடனே ஒத்துக்கிட்டார், அவங்க வீட்டு கூட தெரியாது, உடனே ஒத்துக்கிட்டார். உடனே அங்கேயே வச்சு திருமணத்தை முடித்து கொடுத்தோம். அதற்கு பின்னாடி ஒரு பெரும் போராட்டம், பெரும் போராட்டங்கள். பின்பு ஒரு கட்டத்தில், ஆனால் அவங்க வீட்டில் தொழுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய வெளியில் போகக்கூடாது என்பதற்காக அவருடைய சேலையை கழட்டி அவங்க அண்ணன் நெருப்பு வச்சு எரித்தார். இந்த மாதிரி கொடுமை, இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் இஸ்லாத்தின் பக்கம். ரெண்டு பெண் குழந்தைகள், சைபுல்லா நோய்பட்டு ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன் மூத்தாயிட்டாங்க. ஆனால் இந்த சகோதரி அல்லாஹ்வுடைய கிருபையில் இப்பவும் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்காங்க. ரெண்டு குழந்தைகள், அவரை மறுமணம் செய்து கொள்வதற்கு இன்னொரு சகோதரர் மறுமணம் செய்து கொண்டார். அல்லாஹ் மிகப்பெரிய உன்னதமான நன்மையில், இங்கே ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தினாங்க, டீச்சராக இருந்தாங்க, ஸ்கூலுடைய பிரின்ஸிபலாக இருந்தாங்க, ஏன்னா எம்எஸ்சி அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ இஸ்லாம் வேரூண்டி விட்டதுண்டா, இஸ்லாம் போய் உள்ளே போய் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, எப்படிப்பட்ட ஆள் வந்து என்ன செஞ்சாலும் சார் அவங்கள மாற்றிவிட முடியாது, அவங்களை நிலை தடுமாற வைத்து விட முடியாது, எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் என்பதற்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்த உதாரணம். இதே மாதிரி இன்னொரு 3 சகோதரிகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்களுடைய வரலாறு இன்னும் தெளிவாக சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்களுடைய வரலாறு இருக்கிற நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட வரலாறுகள் ஒரு நிறைய நூற்றுக்கணக்கான அல்ல, ஆயிரக்கணக்கில் என்னால் சொல்ல முடியும், அப்படிப்பட்ட வரலாறுகள் இருக்கிறோம். இதை பார்த்துட்டு சில பேர் வந்து முன்னாடியே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, இதை கேட்டிருப்பீங்க, முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தப்போ உங்களுக்கு என்ன தோணும், என்னடா இது சொன்னதையே அரைச்சமாவையே அரைச்சினாங்களோ அப்படின்னு கூட தோணும். ஆனால் எப்படி அரைச்சாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சில பேருக்கு வேண்டுமென்றால் இந்த கதைகள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பல பேர்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதரிகள் பல பேருக்கு தெரியாதே, பல பேர்களுக்கு இதை பற்றி சிந்திக்க முடியாதே, நம்மத்தியில் நம் கண் முன்னாடி இதெல்லாம் நடக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டாமா, அறிந்து கொள்ள வேண்டாமா. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கம்பத்தில் ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கம்பத்தில். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். கம்பத்தில் நம்மளுடைய மர்கஸில் சத்திய இஸ்லாத்தை அவர் குரான், அதை குரான் வாங்கி படிக்கணும்னு வந்தவர், படித்தவர் இஸ்லாத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படி குடும்பம் குடும்பமாக தனி நபர்களாக இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க.
அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தை நாம் கொண்டு போய் சேர்க்கிறோமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நாம் கொண்டு போகிறோமா, நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கிறோமா? இல்லை, யாராவது புர்கா போட்ட பிள்ளை, யாராவது ஒரு சகோதரன் கூட இருந்தால் அந்த புர்கா போட்ட பிள்ளையை போய் அப்படியே படம் எடுத்து புர்காவை கழட்டு போட்டு போ. புர்காவுக்கு எனக்கும் உறவு இருக்குது, அதை கழட்டு. புர்காவுக்கு உனக்கு என்னையா உறவு இருக்குது அப்படின்னா, புர்கா போடுறது மானத்தை மறைக்கிறதுக்கு என்றால், அந்த சகோதரி யாரோ ஒரு அந்நிய பெண் தானே, அந்நிய ஆணோடு வந்திருக்கிறான் என்று நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், அல்லது அவனை அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கெலாம் நீங்கள் போகலாம். அதனால் என்ன நன்மை சொல்லுங்கள் பார்க்கலாம். புர்காவை கழட்ட சொல்லிட்டா, ஒருத்தருடைய மானம் மரியாதைங்கிறது மேலானது இல்லையா? தன்மானங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எத்தி வைக்கிறதுல நளினம் தேவை. இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறோம் என்றால் நளினம் தேவை. நளினம் இல்லைன்னா என்னதுங்க ஆகும்? அல்லாஹ் ஃபிரௌன் அனுப்புறான், யார, மூசா நபியையும் நான் ஹாரூனையும் அவங்களுடைய தம்பியும் போகிறேன், ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்கிறான், அவனிடம் நளினமாக எடுத்து சொல்லுங்கள். யார், நான் தான் ரப்புன்னு சொல்கிறவன், அவங்கிட்ட நளினமாக எடுத்து சொல்லுங்கள். ஏனென்றால் அவன் இஸ்லாத்தை நேசிக்கலாம், அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வுக்கு தெரியாதா, ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு தெரியாதா? ஆனால் ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் அதை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய நேரம் போயிடும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து ரொம்ப மிக முக்கியமான லிமாம் இப்னு ஸா அலாமா அவங்க ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் சில பேருடைய வரலாற்று பூர்வமான நிகழ்வுகளையும் உங்கள் மத்தியிலே சொல்வோம். அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை இல்லை கொஞ்சம் மாற்றி இதை சொல்லலாமே, இல்லை நீங்கள் சப்ஜெக்ட் வைஸே போயிடுங்க, இப்போ நிகழ்காலம் இஸ்லாத்தை ஏற்று இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் கூட தெரியப்படுத்துங்க, அதையும் கூட தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஒரே ஈமானை பற்றியே கேள்வி கேட்குறாரு, ஈமான் ஈமான் ஈமானுங்கிறாரு. அப்போ நம்மளாம் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறோம், நமக்கெல்லாம் ஈமான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும். நிறைய பேர்கிட்ட நான் இன்னும் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். என்னுடைய ஒரு சகோதரி, ஒட்ட சகோதரி, இதே நிகழ்ச்சியில் போன தடவை கூட சொன்னேன், சபரிமாலா என்று சொல்லக்கூடிய சகோதரி இன்றைக்கு மக்காவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க, இரண்டாவது தடவையாக உம்ரா ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற நீயத்து இருக்கிறது, உம்ரா சென்றிருக்கிறாங்க. அவங்கள பற்றிலாம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் சிந்தனை கூட செய்து பார்க்க முடியாதுங்க. இஸ்லாம் வந்து ஒரு எத்திஸ்ட், அவங்க கடவுள் மறுப்பாளர், அவங்க கிட்ட இஸ்லாம் போச்சே போதுமான. அதனால நிறைய நம்ம பேசணும், நிறைய சொல்லணும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 14 நம்மள வீட்டில் இருக்கிறோம், பிடிக்க போறோம். இன்னைக்கு உள்ள கேள்வி, மால்கம் எக்ஸ் இஸ்லாத்தை ஏற்று புனித மக்காவில் ஹஜ்ஜுக்கு சென்ற பின் ஆற்றிய உரை அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த உரை நீண்ட நிறைய உரைங்க, அது பெரிய பொன்னெழுத்துக்களால் பெரிய பொறிக்கப்பட வேண்டிய உரை. அதில் நான் சொன்ன கருத்தை மட்டும் நீங்கள் உங்களுடைய பதிலாக எழுதி அனுப்புங்க. அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் உங்களையும் என்னை எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் தாலா மன்னிக்கட்டும். ஏன்னா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அவன். நம்மளுடைய பல சகோதரர்கள் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்கள் இந்த ரம்லானுடைய நேரத்தில். அந்த சகோதரர்கள்லாம் நோயிலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய சிஃபா பெயரை முழுமையான பரிபூர்ணமான குணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சகோதர சகோதரிகளுக்காக துஆக்களை முன்வையுங்கள் என்று கூறியவனாக உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.